ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி ஆடம் மில்லனே அப்படிங்கிற ஒரு நியூசிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர் வந்து ஏலத்துக்கு எடுத்தாங்க. அவர் வந்து ஐபிஎல் போட்டி ஆரம்பிப்பதற்கு முன்னதே ஏற்பட்ட காயத்தின் காரணமாக ஐபிஎல் போட்டியிலிருந்து முழுவதுமாக விலகிட்டார். தற்போது அவருக்கு பதிலாக ஒரு புது வேகப்பந்து வீச்சாளரை வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி ஏலத்தை எடுத்திருக்காங்க. அவர் யார் அப்படிங்கிறத பற்றி அவரை பற்றின விவரத்தை நாம இப்போ பார்ப்போம். இந்த ஐபிஎல் போட்டி தன்னோட முதல் ஆட்டத்திலே பார்த்தீங்க அப்படின்னா, அனுபவம் வாய்ந்த மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு இளம் வீரர்கள் அடங்கிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணிட்ட ஒரு மோசமான தோல்வியை வந்து தழுவினாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த அணியோட பந்து வீச்சு ரொம்பவே மோசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அணி நட்சத்திர வேக பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ராவோட ஓவர்ல கூட ரிஷப் பந்த் வந்து அதிகமான ரன்களை வந்து அடிச்சிருப்பாரு. இது வந்து அந்த அணிக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்திருக்கு. அந்த அணியில ஆடம் மில்லனே அப்படிங்கிற வேகப்பந்து வீச்சாளர் வந்து இடம் பிடிச்சிருந்தாரு. அவர் வந்து காயத்தினால வெளியேறின காரணத்தினால அது வந்து அந்த அணிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி அப்படின்னே சொல்லலாம். தற்போது அவரோட இடத்தை நிரப்பும் வகையில ஒரு வெஸ்ட் இண்டீஸ் அணியை சேர்ந்த ஒரு வேகப்பந்து வீச்சாளர் வந்து ஏலத்துல எடுத்திருக்காங்க. அவர் யார் அப்படின்னா அல்சாரி ஜோசப். இவர் வந்து மேற்கிந்திய தீவுகள் அணியை வந்து சேர்ந்தவர். இவர் இதுவரைக்கும் 15 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 24 விக்கெட்டுகளை வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக கைப்பற்றிருக்காரு. அதே போல 9 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 25 விக்கெட்டுகளை வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக கைப்பற்றிருக்காரு. 22 வயதே ஆன இவர் வந்து ஒரு சிறந்த வேகப்பந்து வீச்சாளர் அப்படின்னே சொல்லலாம். இவர் வந்து தற்போது ஆடம் மில்லனோட இடத்தை நிற்பதற்காக மும்பை இந்தியன்ஸ் அணியால் ஏலத்துக்கு எடுத்துக்கப்பட்டிருக்காரு. இவர் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியில் இணைஞ்சதன் மூலமா அது வந்து அந்த அணிக்கு இந்த ஐபிஎல் தொடரில் பந்து வீச்சில் ஒரு மேலும் ஒரு பலத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இலங்கை அணியின் அனுபவ வேகப்பந்து வீச்சாளரான லசித் மலிங்கா வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியில் வந்து இணைஞ்சிருக்காரு. தற்போது இவரும் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியால் ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஒரு கூடுதல் பலத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இவர் வந்து ஆடம் மில்லனே எடுக்கப்பட்ட 75 லட்சம் அப்படின்ற அதே தொகைக்கு தான் இவரும் ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.